ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஒரு விட்டு ஒரு சேனல். பலாக்காயில சிப்ஸ் போட போறோம், ஓகேவா? இப்ப இந்த பலாக்காவை கட் பண்ணி சிப்ஸ் எப்படி போடுறதுங்கிறத பாப்போம். இதுல பால் வரும் வெட்டும் போது அதை நல்லா நம்ம தொடச்சு எடுத்துக்கலாம். சக்கை அரக்கெல்லாம் இதுல வந்துருச்சு, ஓகேவா? பலாக்கா இது வந்து என்ன சக்கை அப்படின்னா, எங்க ஊர்ல சக்கைன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுல பொதுவா பலாப்பழம்னு சொல்லுவாங்க. இது பலாக்கா. இந்த காயில சிப்ஸ் போட்டா சூப்பரா இருக்கும், ஓகேவா? இந்த காய் ஒன்னொன்னா எடுத்துட்டு அடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி சிப்ஸ் போடலாம், ஓகேவா? இந்த காயை அடுத்து எடுப்போம். இப்ப ஒன்னொன்னா அடுத்து எடுத்து அந்த ப்ராசஸ் என்னங்கிறத பார்ப்போம். வெட்டும் போது கையில கண்டிப்பா அரக்குப்படும். அந்த அரக்கு வந்து படாம நீட்டா வெட்டணும்னா கையில கண்டிப்பா ஏதாவது ஒரு எண்ணெய் போடுங்க. நாங்க ஏதாவது தேங்காய் எண்ணெய் வந்து கையில போட்டுட்டு கட் பண்ணுவோம். கொட்டையை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த இந்த மாதிரி இருக்கதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு ஸோ இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். வத்தல் போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த பலாப்பழத்தை எங்கள் ஊரில் கூளையம் பலாப்பழம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வத்தலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வறுக்க பலாப்பழம்னு ஒன்று இருக்குது, அது வந்து சாப்பிட்றதுக்கு மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பழுத்துடுச்சுன்னா கொஞ்சம் குழு குழுன்னு வரும். இந்த பலாப்பழம் பழுத்துடுச்சுன்னா கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும். ஆனால் அந்த வறுக்க பலாப்பழம் வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் கட் பண்ணி ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துட்டோம். இனி இவ்வளவுதான் பேலன்ஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நிறைய வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். இனி இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது. பொரிச்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இது சுத்தமான தேங்காய் எண்ணெயில் பொரிக்கிறோம். ஸோ கட் பண்ணி வச்ச சக்கவத்தலை போட்டு அப்படியே பொரிக்கணும். நல்லா பொன் நிறத்தில் ஃப்ரை ஆகி வர்றது வரைக்கும் அழகாக அப்படியே பொரிக்கணும். பொரித்து எடுக்கணும். கலர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதுக்கு வருது சக்கவத்தலுக்கு. இந்த பொன்னிறம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து எடுத்து இதில் வைக்கலாம், வேற ஒரு தட்டில் வைக்கலாம். Thank you.
கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு வத்தல் தூள், லைட்டா குலுக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொரிச்சு வந்திருக்கு. வாசனை நம்ம வீட்டில் செய்த கோகனட் ஆயில், கோகனட் ஆயில் ரெடி பண்ணதுனால வாசனை அட்டகாசமா இருக்கு. பாத்தீங்கன்னாலே தெரியல, நல்ல கோல்டன் ப்ரௌனா இருக்கு. கிறிஸ்பியா வேற இருக்கு. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சுற்றலாம், சுவைக்கலாம். நன்றி.